திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பேக் டு த பைபிள், வேதாகமத்துக்கு திரும்புவோம். நல்லா இருக்கு இல்லையா? இந்த ஆதியாகமத்தை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக, தேவனுடைய வாக்கியங்களை ருசிப்பதற்கு ஏதுவாக இருக்கு இல்லைங்களா? இந்த நாளில் நாம் கவனிக்க போகிற விஷயம் என்னென்னா, ஆதாமை பற்றி, முழுவதுமாக ஆதாமை பற்றி. முதல் மனிதன் இல்லையா, முதல் முறையாக கட்டளை பெற்றுக்கொண்டவர், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர், முதல் முறை மீறினவரும் கூட. இதுதான் ஒரு சோகமான பகுதி. இது முதலாக தேவனுடைய கட்டளையை மீறின ஒரு ஆளாகவும் நாம் பார்க்குறோம். இப்பொழுது இந்த ஆதாமனிடத்தில் இந்த ஒரு சம்பவத்தினுடைய ஒரு முடிவில் ஒரு பெரிய சத்தியத்தை தேவன் நமக்கு சொல்கிறார். இரண்டு விதமான மரணங்கள் நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாவாய் அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாவலை. எப்படி ஒருத்தர் செத்துட்டாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் அவர் உயிர் பிரிந்து செத்தார், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அந்த இடத்துல சரீர மரணத்துக்கு முன்னாலே ஒரு மரணத்தை பற்றி வேதம் பேசுது. அது என்ன? அவளை இது வரைக்கும் இது தெரியாது அப்படின்னு இருந்தால் செய்தியை கவனிங்க. ஏற்கனவே தெரியும்னு இருந்தால் இன்னும் கவனமாக கவனிங்க. வேத வசன விதை குறித்து என்ன சொல்லுகிறது? செய்திக்கு போகிறாங்களா? இதனால் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. வானம் பூமி உள்ளளவும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்தே போகாது. எல்லாம் ஒளிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் படித்து வருகிறோம். வானமே கேள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நாம் இந்த புத்தகத்தில் படிக்கிறோம். அதனால்தான் இந்த நெடுந்தொடரை திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்று நாம் அழைக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 5 நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்தில் 32 வசனங்கள் இருக்கிறது. இந்த 32 வசனத்தில் ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும் 10 குடும்பங்களை குறித்து நாம் படிக்கிறோம். 10 generations, ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும். அப்படியானால் ஆதாம் உயிரோடு இருந்த காலத்தில் இந்த 10 generations, அவனுக்கு பிறகு வந்த அந்த 9 குடும்பங்களில் அநேகர் அவனை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். இப்போ உதாரணமாக ஒரு 80 உள்ள ஆள், நான் காந்தியை பார்த்தேன், நான் அண்ணாவை பார்த்தேன், நான் பாரதியாரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 80 உள்ள ஒரு ஆள் இவங்களெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆதாம் வாழ்ந்த காலம் முழுவதையும் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது அவன் தன்னுடைய பிள்ளைகளின் 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 தலைமுறையை பார்க்கக்கூடியவனாக இருந்தான். நம்ம நினைக்கிறோம் மனசுக்குள்ளே இப்படி, அதாவது ஆதாம் வந்து நோவாவுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். காரணம், ஆதியாகமம் 2 அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 5 வரைக்கும் இடைப்பட்ட காலம், அதாவது ஜெனிசிஸ் சாப்டர் 2 to Genesis chapter 5, அதாவது 2, 3, 4, 5 ஆகிய இந்த 4 அதிகாரங்களில் மொத்தமாக காலன்னு ஒன்று எடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 1000 செய்தி அங்கே இருக்குது. ஏனென்றால் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 என்று படிக்கிறோம். அப்போ ஆதாமினுடைய வருட காலம் இவ்வளவு என்று சொல்கிறார். ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் 930 ஏறக்குறைய 1000 அது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், வெள்ள காலத்துக்கு முன்னால் வரைக்கும் ஆதாம் வந்து வாழ்ந்திருக்கிறார். 5 முதல் வசனத்தை பாருங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. வம்ச வரலாறுனா ஜீனியாலஜி. இந்த ஜீனியாலஜின்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து தான் ஜெனிசஸ் என்று இதுக்கு பெயரிட்டிருக்காங்க. ஏன்னா வம்சங்களை குறித்து போதிக்கிறதுனாலே இதுக்கு வம்சங்களின் புத்தகம்
அப்படின்னு ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க. ஜெனிசிஸ்னால் அதான் அர்த்தம். தமிழில் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஆதி ஆகமம், அதாவது உலகம் எவ்விதமாய் தோன்றியது என்ற வரலாற்றை போதிக்கிற ஒரு புத்தகம் என்ற அளவில் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது வசனம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கேள்வியை கேட்கலாம், 4வது அதிகாரத்தில் காயின் ஆவியில் நம்ம படிக்கிறோமே, அவங்கள பற்றி ஏன் பேசலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். காரணம் என்னென்னா, ஆபேல் நீதிமான், அவன் கொலை செய்யப்பட்டு இறந்து போனான். அதே போல் பாவியாகிய காயினும் கூட கொலை செய்து செத்து போனான். அவங்க ரெண்டு பேருடைய வம்ச வரலாற்றை அதுக்கு பிறகு வேதாமும் பேசவில்லை. ஆதாமுக்கு பிறந்த 3வது மகன் சேத், அவனிலிருந்து அவனுடைய வம்ச வரலாற்றை நாம் படிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமும் 4வது அதிகாரம் 25வது வசனம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது ஆபேல் விட்டுவிட்ட அந்த இடத்தை இப்பொழுது சேத்து நிறைவு செய்கிறார். ஆபேல் தேவனுக்கு செய்த பிரியமான அந்த பலியை செலுத்துகிறவர்களாக சேத்தின் குடும்பம் அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். சேத்து முதற்கொண்டுதான் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு மக்களாக மாறினார்கள். இந்த 5வது அதிகாரத்தில் மீண்டும் நாம் வந்து ஆதாமை குறித்து படிக்கிறோம். ஆதாம் வந்து 930 வருஷம் உயிரோடு இருந்து அவன் மரித்தான். அதற்கு முன்னதாக இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும். 4வது வருஷம் பாருங்கள், 5:4, ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அதாவது காயின் ஆபேலுக்கு பிறகு 800 வருஷம் அவன் வாழ்ந்திருக்கிறான். அந்த 800 வருட காலத்தில் குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான். எத்தனை குமாரர்கள் பிறந்தாங்க, எத்தனை குமார்த்திகள் பிறந்தாங்க நமக்கு தெரியல. சுருக்கமாக சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சிலர் என்னை பார்த்து கேட்பாங்க, இந்த காயினுக்கு மனைவி எங்கிருந்து கிடைச்சா? எங்கிருந்து கிடைத்தாள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் பெண்கள் எத்தனை பேர் என்பதை வேதாவும் பேசுவது கிடையாது. ஆனால் ஆதாமினுடைய குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் ஏராளமாக பிறந்தாங்க. உதாரணமாக 800 வருஷம் ஒரு ஆள் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்குவோம், நல்ல நிலையில். வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னு சொன்னால் கூட எத்தனை குழந்தை அவனால் பெற முடியும்? 800 வருஷ காலத்தில் ஒரு 600 குழந்தையாவது அவன் பெற்றிருக்கலாம் இல்லையா? அதனால் ஆதாமனுடைய காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் பலுகி பெருகுவதற்கு காரணமாக இருந்தான். அக்காலத்தில் சகோதரி சகோதரன் என்ற அந்த கான்செப்ட் வரும்போது பெண் ஆண் என்ற நிலையில் தான் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளும்போது அவள் அவனுடையவனாகவும் அவனுடைய எலும்பாகவும் மாம்சமாகவும் அவள் மாறிவிடுவாள். அதுதான் அவங்களுக்கு திருமணம். ஆகவே அந்த காலகட்டத்தில் நாம் வந்து இது சகோதரி அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அந்த காலத்தில் அவள் ஒரு பெண், அவ்வளோதான். பிரியமானவர்களே, இந்த ஆதாமை குறித்து பல ருசிகரமான தகவல்களை ஆதியாகமும் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். உலகத்திலேயே முதல் ஆத்துமாவாக ஆதாம் இருக்கிறார். இதை ஆதியாகமும் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். கவனிகள், பேனால் அடிக்கொண்டிருங்கள். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மேன் பிகம் அ லிவிங் சோல். அடுத்தது, கர்த்தர் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் முதல்ல குடியேறிய மனுஷனாகிய ஆதாம். இதை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி
தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆக ஆதாமுக்கு ஏதனில் குடியேறுகிற முதல் வாய்ப்பு கிடைத்தது. மூன்றாவதாக, ஆதாம் தேவனிடத்தில் முதல் முறையாக கட்டளை ஒன்றை பெற்றான். ஆடம் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் த லா, முதல் சட்டத்தை பெற்றவராக ஆதாம் இருக்கிறார். ஆதியாகமும் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கட்டளை என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, கமாண்ட், அதுதான் சட்டம். ஆக உலகத்தில் முதல் சட்டத்தை பெற்ற மனிதன் ஆதாம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 3:6 தேவன் கொடுத்த ஒரு கட்டளையை மீறின ஒரு பாவியாக ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. அதாவது ஒன் லா ஒன் டிஸபீடியன்ஸ், ஒரே ஒரு சட்டம் தான் கொடுக்கப்பட்டது, அந்த ஒரு சட்டத்தையும் மீறிட்டான். அதை 3:6 பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆக இப்பொழுது கீழ்ப்படியாமைக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. முதல் கட்டளை பெற்றவனும் முதல் கீழ்ப்படியாமையை காட்டியவனுமாக ஆதாம் இருக்கிறார். ஆதியாகமும் 3:17 முதல் சாபம், சாபம்னா என்னன்னு தெரியாத இந்த உலகத்துக்கு முதல் சாபத்தை அறிமுகப்படுத்தியவராகவும் ஆதாம் இருக்கிறார். இதை 3:17 நாம் படிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆகவே ஆதாமுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக சாபம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோடு போகலை, சாபத்துக்கு பிறகு அவனுடைய சரீர மரணம், ஃபிசிக்கல் டெத்து, அதையும் அடைந்த முதல் மனிதனாக அவர் தான் இருக்கார். இதை ஆதியாகமும் 3:19 நீங்கள் பார்க்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், பேனாவில் அடிக்கோடிடுங்கள், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆகவே ஆதாமுடைய சரீர மரணம் இங்கே பேசப்பட்டிருக்கு. ஆக ஆதாம் பல விஷயங்களில் முதல் ஆளாக இருக்கிறார். என்னென்ன நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவர் ஆத்மாவாக இருக்கிறதுல முதலாளாக இருக்கிறார். ஏதேனை பகிர்ந்து கொள்வதில் முதல்ல சேர்ந்ததில் முதலாவது ஆளாக இருக்கிறார். சட்டத்தை பெறுவதில் முதலாவது ஆளாக இருக்கிறார். கீழ்ப்படியாமையிலும் முதலாவது ஆளாக இருக்கிறார். சாபத்தை பெறுவதிலும் முதலாவது ஆளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பூமி வந்து அவனுக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்குது. அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்ப வேண்டிய நிலையில் சரீர மரணது விஷயத்திலையும் முதலாவது ஆளாக இருக்கிறார். இதோடு போகலை, ஆதாமுடைய வாழ்க்கையில் நமக்கும் சேர்த்து ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அது என்னன்னு கேட்டால், ஸ்திரீயின் வித்தாக வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இதை ஆதியாகமும் 3:15 நீங்கள் படிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வசனம். ஆதாமனுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்தில் பெண் வழியாக ஆண் துணையின்றி ஒருவர் பிறக்கப் போகிறார். அந்த சந்ததிக்குள்ளே மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவளுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, த சீட் ஆஃப் த உமன், ஸ்திரீயின் வித்து என்று இந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது பெற்ற நபராக ஆதாம் இருக்கிறார். ஏசையா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்,
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி வாக்குத்தத்தம், வித்து என்று பேசப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறவராக, ஆண் துணையின்றி பிறக்கிறவராக, இம்மானுவேலாக இருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசி சொன்னான். அதுபோலவே இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி 750 ஆண்டுகளான போது மரியாள் எனப்பட்ட ஒரு கன்னிகையின் வழியாக கருவுறப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்பது அதனுடைய பொருள் என்று நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது, கவனிங்கள், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வழியாக பிறந்தவர். ஆதியாகமும் 3:15 நிறைவேறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிசாசு இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்க பார்க்கிறான், ஆனால் இயேசுவோ அவன் தலையை நசுக்கி ஜெயிக்கிறவராக இருக்கிறார். இயேசு சரீரப்பிரகாரமாக சிலுவிலே மரித்திருந்தாலும் பாவம் செய்யாத அவரை, பாவம் கட்டி போடாததுனால அவருடைய சரீரம் 3வது நாளில் மரித்தோழ்ந்து எழுந்தார் என்று நாம் படிக்கிறோம். இயேசு மரித்தோழ்ந்து எழுந்தார் என்பது தான் பிசாசனுடைய தலையை அவர் நசுக்கி போடுவதை நமக்கு காண்பிக்கிறது. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், கவனிங்கள், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த இடத்துலையும் ஆதியாகமும் 3:15 நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்து என்றும், அவர் ஸ்திரீயின் வழியாய் பிறந்ததினாலே தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்றும், பிசாசனுடைய தலையை அழிப்பதற்காக, அவனுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்காக, அவனுடைய அடிமைகளை விடுதலை செய்வதற்காக இயேசு பிறந்தார் என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த வகையில் ஆதாம் ஏறக்குறைய 6 வித்தியாசமான விஷயத்தில் 1வது நபராக இருக்கிறார். ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், பேனாவில் அடிக்கொள்ளிடுங்கள், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். புசிக்கும் நாளிலே, நாளிலேனா 24 மணி நேரம் உள்ள ஒரு நாள், ஒரு காலையும் ஒரு மாலையும் வருகிற ஒரு நாள். ஆக கனியை புசிக்கும் நாளிலே அவன் இறந்து விட்டான். அப்போது அது ஆத்ம மரணம், அது வந்து ஸ்பிரிச்சுவல் டெத். அது ஆனால் அதுக்கு பிறகு ஏதேன் தொடுத்து விட்டு கர்த்தர் அவர்களை துரத்தி விட்டார். வெளியே வந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், காயின் ஆவேல், பிறகு சேத்து, இப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. சேத்துக்கு பிறகு ஆதாம் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமம் 5:4 வாசிக்கிறோம். இப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உண்டாக்கின ஆதாம் இப்பொழுது ஆதியாகமம் 5:5 ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அப்போது ஆதாமனுடைய வாழ்க்கையில் 2 மரணங்கள் பேசப்பட்டிருக்கு. ஒன்று, கனியை புசித்ததினாலே, கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே ஒரே நாளிலே அவன் மரித்த அவனுடைய ஆத்ம மரணம். அதுக்கு பிறகு 930 வருடங்கள் வெளியே வந்து வாழ்ந்த, பிறகு மரித்த சரீர மரணம். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆத்ம மரணம், சரீர மரணம், சோல் டெத் அண்ட் பாடி டெத், இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் போனால் பாவம் என்பது என்ன என்று நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா பாவத்தின் சம்பள மரணம், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பள மரணம், இந்த மரணம் ஆவிக்குரிய மரணம். எல்லாரும் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டியதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:27 இது வந்து சரீர மரணம்.
ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமுக்கு ஆத்தும மரணம் நிகழ்ந்தது. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஏறக்குறைய 930 வருடங்கள் வரும்போது ஆதாமுக்கு சரீர மரணம் வந்தது. இன்னொரு முக்கிய தகவலை சொல்லி இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். இந்த ஆதாம் அநேக விஷயங்களில் நமக்கு ஒரு முன்னாலே சென்ற ஒரு மனிதனாக இருக்கிறோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன் ஏறு செல்கிற மாதிரி தான் பின் ஏறும் செல்லும். வயலில் விழும்போது ஒரு முன்னால் போகிற ஏறு எப்படி அது பிளந்து கொண்டே போகிறதோ அதுபோல் தான் பின்னால் வர ஏறும் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆதாமின் இடத்துலேருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. அதை எல்லா மனிதர்களும் அனுபவிக்கிறோம். அது என்னன்றதை பார்ப்போம். உதாரணமாக 5வது அதிகாரம் 12வது வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கு வந்தது போலவும் இதுவுமாயிற்று. இந்த வசனத்தில் ரெண்டு பகுதி இருக்குது. ஆனால் மதவாதிகளும் மத எதிரிகளும் மத துரோகிகளும் பரிசுத்தாவிலே கூடுவிட்டு பாயக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த வசனத்தை தப்பாக ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த ஆதாமால் தான் நான் பாவம் செஞ்சுருக்கேன், அந்த ஆதாமால் தான் எனக்கு ஆத்தும மரணம் வந்திருக்கிறது, ஆகவே எங்களுடைய மதம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வேத போதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் முதலில் பாவம் செய்தான், முதலில் அவனுக்கு ஆத்தும மரணம் வந்தது. ஆனால் அவனுடைய பிள்ளைகளாக நாம் பிறந்தோம், அவனுடைய உடலிலே நாம் பிறந்தோம். அந்த உடலிலே நாம் பிறந்ததுனால அந்த ஆதாமனுடைய பாவத்து நிமித்தம் நாம் பாவம் செய்யவில்லை, அந்த ஆதாமனுடைய பாவத்து நிமித்தம் நமக்கு ஆத்தும மரணமும் நிகழவில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஆதாம்கிட்டிருந்து பெற்றது சரீரத்தை மட்டும்தான். ஆனால் அந்த சரீரத்தில் பாவம் செய்கிற ஆற்றலும் அதனால் வருகிற மரணமும் நம்மாலேயே வந்தது. ஏனென்றால் எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அப்படியானால் பாவம் செய்யாத ஆத்துமா சாகாது. ஆபேல் பாவம் செய்யவில்லை, ஆகவே அவன் ஆத்துமாவில் மரிக்கவில்லை. ஆபேலினுடைய சரீரம்தான் மரித்தது, ஆத்துமா மரிக்கலை. ஆத்துமா மரிக்காதனால தான் அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது, நீதிமான் என்று அழைக்கப்பட்டான், கர்த்தர் அவனை விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கினார் என்று வேதாகமம் கூறுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்கே 12வது வசனத்தில் கவனிங்கள், மறுபகுதியை பாருங்கள். எல்லா மனுஷரும் முதல் 3 வரையில் ஆதாம் பாவம் செய்தான், அதனால் அவனுக்கு மரணம் வந்தது. அதை வந்து அவன் உலகத்தில் அறிமுகப்படுத்திதான், அவன் மூலமாக வந்த ஒரு உடல் வழியாக நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், ஆதாம் மட்டும் பாவம் செய்யலையா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதனால் ஆதாம் பாவம் செய்தான், அது அவனுடைய விஷயம், அதனுடைய மரணம் அது அவனுடைய விஷயம். நாம் பாவம் செய்தோம், நமக்கு மரணம் வருகிறது, இது நம்முடைய விஷயம். நாம் எல்லாரும் பாவம் செய்தனால எல்லாருக்கும் மரணம் வந்து விட்டது. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆகவே ஆதாமனுடைய பாவத்தை நாம் சுமக்கிறது இல்லை, ஆதாம் அடைந்த ஆத்தும மரணத்தை நாம் சுமக்கிறது இல்லை, அது அவனுடையது. நாம் நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய இச்சைகளினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் நம்முடைய பாவத்தை சம்பாதித்து கொள்கிறோம். அதன் விளைவாக நாம் ஆத்தும மரணத்தையும் அடைகிறோம். அதனால்தான் வேதாகமம் சொல்கிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தது. அதன் விளைவாக அவனுடைய சரீரம் 930 வருஷத்துக்கு பிறகு மண்ணிலே சாய்கிறது. அது சரீர மரணம். நண்பர்களே, இந்த நாளில் 5வது அதிகாரத்தில் ஆதாமனுடைய வாழ்க்காலம், அவனுக்கு பிறகு வந்த 9 குடும்பங்கள் அல்லது தலைமுறை, ஆக 10 ஜெனரேஷனை பற்றி இந்த 5வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். நிச்சயமாக ஆதாமனுடைய காலத்தில் அவனுக்கு பின்னால்
பிள்ளைகள் பிறந்து வந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருந்தது. உதாரணமாக ஒரு ஏழாவது தலைமுறை வரும்போது ஆதாம் உயிரோடு இருந்திருப்பார், மிகப்பெரிய வயதானவராக இருந்திருப்பார். ஆகவே தான் ஆதியாம காலத்து ஆதாமனுடைய வம்ச வரலாறு மனிதர்களுடைய வழியிலே செவி வழியாக நோவாவினுடைய காலம் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த தகவலையெல்லாம் பெற்றுக்கொண்ட நோவா தேவன் நீதி உள்ளவர் என்றும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்பதையும் தன் மனதில் வைத்ததினால நோவாவினுடைய காலத்தில் கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டு தமது கிருபை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா இந்த தகவல் அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்க முடியாது. நாளை இன்னொரு தலைப்பில் பேக் டு பைபிள், அதாவது திருமுறைக்கு திரும்புவோம் என்ற தலைப்பில் வேறொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இன்று நாங்கள் ஆதாமை குறித்து தெளிவாக படித்த அனைவரும்மது சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் அதை உணர்ந்து வாழவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். இதோ சேத்துக்கு ஆண்டவரே ஒரு மகன் பிறந்த போது பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை மனுஷர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறபடி நாங்களும் உம்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜபத்தை கேட்டரலும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேர்களே. இந்த காலை வேளையிலே வேதாகமத்தை எடுத்து ஒரு நோட்டு புத்தகத்தோடு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தையும் தேவன் நமக்காக வைத்த பொக்கிஷமான பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களையும் படித்து வருகிறீர்கள். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக உங்கள் மத்தியில் பேசப்படுவதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆதியாகமம் துவக்கத்தின் புத்தகம். அங்கே மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு துவங்குகிறது, மனிதனுடைய மரணம் அங்கே துவங்குகிறது. அதாவது ஜீவனும் அங்கே ஆரம்பிக்கிறது, மரணமும் அங்கே ஆரம்பிக்கிறது. இந்த நாளில் ஆதாம் தேவனாலே படைக்கப்பட்ட அந்த மனுஷன் எப்படியாக மரித்தான் என்று நாம் படித்தோம். எல்லாவற்றிலும் அவன் முதன்மையானவனாக இருந்தான், எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வேளையில் நீங்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், ஆதாம் சந்தித்த ரெண்டு வகையான மரணங்கள் எவை? இந்த நேரிலே சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா? முதலாவது எழுதிக்கொள்ளுங்கள், பிறகு சரியான பதிலை எழுதுங்கள். ஆதாம் சந்தித்த இரண்டு மரணங்கள் எவை? இந்த நாளில் இந்த ரெண்டு வகையான மரணங்களை தெரியாததால்தான் அநேக பிரிவினைகளை நாம் கிறிஸ்தவர்களுக்குள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் பதில்கள் சரியாக இருக்குமானால் நிச்சயமாக பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் அநேகர் சரியான பதில்களை எழுதியிருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். அநேகருக்கு பரிசுகள் சென்று சேர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெறாதவர்களாக இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம் பெற உங்கள் வயது ஒரு தடையல்ல. ஏற்கனவே நீங்கள் ஒரு தவறான ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் அதுவும் தடையல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய புத்தகங்களும் மாதாந்திர பத்திரிகைகளும் அஞ்சல் வழி பாடங்களும் உண்டு. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 93-855-00882.